வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் ஒரு வீட்டில் சந்தோஷம் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில அன்பும் செல்வமும் மட்டும் இருந்தா போதாதுங்க அந்த வீட்ல இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம்

இது அப்படிதானா இளம் வயதினருக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கா இப்ப இருக்கக்கூடிய யாரை வந்து பெரும்பாலும் இந்த மூட்டு வலி பாதிப்பு வந்து ஏற்படும் கண்டிப்பா முத வந்து நம்ம ரொமட்டாய்டு ஆத்திரைட்டிஸ்னா என்னன்னு பாத்திரலாம் ஏன்னா வந்து மூட்டு வலிக்குமே இந்த ஆத்ரைட்டிஸ்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு நம்ம மூட்டு வலின்னா நார்மலா பார்த்தோம்னா நம்ம ஏஜ் டிஃபெக்ட்னால் அதாவது டீஜெனரேட்டிவ் அதாவது வயதான காலத்தில் தான் வந்து மூட்டு வலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா நம்ம பாடியில் உள்ள போன் ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாகும் அதே போல் குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது என்ன ஆகும்னா மூட்டுகள் வந்து தேய்மானம் ஆரம்பிக்கும் நம்ம கால்சியம் டெப்பாசிட் எல்லாமே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் அதே போல் போன் டென்சிட்டியும் வந்து கம்மியாக ஆரம்பித்து தான் வந்து மொதல் வந்து நம்மளுக்கு அந்த மூட்டு வலியே வந்து ஆரம்பிக்கும் ஆனால் முன்னர் காலத்தில் வந்து மூட்டு வலி வந்து அறுபது வயதுக்கு மேலே தான் வந்து எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிபிலேருந்து சுகர்லேருந்து எல்லாமே இந்த மூட்டு வலி ஆகட்டும் எல்லாமே வந்து நார்மலாக தேர்ட்டி இருந்தே வந்து நிறைய பேருக்கு வந்து ஆரம்பிச்சிச்சு அது ஏன்னு பார்த்தோன்னா நம்ம பாடியில் உள்ள போன் டென்சிட்டி வந்து போதுமான அளவு வந்து கால்சியம் இல்லாததுனால வர நோய் அது அதே போல் ரொமட்டா ரொமட்டாய்டு ஆத்தரிட்டிஸ் அதாவது வாதம் அப்படின்னு பார்த்தோம்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட் இதுலேருந்து என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ரொமட்டாய்டு ஆத்திரிட்டிஸ்ன்னு சொல்லும் போது முடக்கு வாதம்னு சொல்லுவாங்க வாதம்னா ஒரு மூளையிலே வந்து நம்மளை முடக்கிரும் நம்ம கை கால்களில் வந்து முடக்கிறதுனால தான் அது பேர் வாதம்னே சொல்லுவாங்க வாதம்னா வாத நோய் வாதம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம பாடியில் நார்மலாக வந்து வாத பித்த கபம் மூணுமே வந்து நம்ம நாடியை வச்சு செக் பண்ணுவோம் அதில் வந்து வாதம் வந்து அதிகமாக இருந்தால் நம்ம வந்து அது வாத நோயின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் வாத நோயினால் எது ரிலேட்டடாக வரும்னு பார்த்தோம்னா நம்ம போன் ரிலேட்டடாக தான் வந்து நம்மளுக்கு வந்து வாத நோயே வந்து வர ஆரம்பிக்கும் பித்தம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகட்டும் நம்மளுக்கு வந்து நார்மலாக டைஜஷன் இல்லாட்டி அந்த மாதிரி தான் வந்து பித்த நோயின்னு சொல்லுவாங்க அதே போல் கபா டிசீஸ்னால் கபம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கபநாடி வந்து அதிகமாக துடிக்கும் அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்பிரேட்டி டிசீஸ் எல்லாமே வந்து கபத்தில் வந்து சேர ஆரம்பிக்கும் என்னென்னா சைனசைட்டிஸ் ஆகட்டும் லங் டிசீஸ் ஆகட்டும் உங்களுக்கு வந்து அதே போல் ஆஸ்மா ச எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கபா டிசீஸ்ல வந்து சேரும் அதே போல் நம்ம வாத டிசீஸ்ல தான் வந்து வாதம் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து வாத டிசீஸ்ல வந்து நம்ம பிரிக்கலாம் அதில் முக்கியமான ஒரு நோய் தான் வந்து முடக்கு வாதம் நம்மளை வந்து கை கால்களை வந்து முடக்கிற நோய் தான் முடக்குவாதம் ரொமட்டாய்ட் எப்படி எப்படிம்போது ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஜாயின்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை விரல்கள்ல இருந்து சின்ன சின்ன ஜாயின்ஸ் அந்த மூட்டுகள் இருக்கு தெரியுமா நம்ம ஃபிங்கர்ஸோட மூட்டுகளில் வந்து வலி ஏற்படும் அதை தொடர்ந்து என்ன பண்ணோன்னா மணிக்கட் ஆகட்டும் நம்ம எல்போ ஜாயிண்ட் ஆகட்டும் தோல்பட்டை சோல் ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வலி ஏற்படும் கழுத்து இடுப்பு மூட்டு முணங்கால் நீ ஜாயிண்ட்ல ஆங்கிள் ஜாயிண்ட்ல குதிக்கால் எல்லாமே வந்து தொடர்ந்து தொடர்ந்து வந்து எல்லா ஜாயின்ட்ஸையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும் இந்த ரொமட்டாடாத்திரிட்டு ஆனால் வந்து நம்ம மூட்டு வலின்னு பார்த்தோம்னா நம்ம மூட்டுல நீ ஜாயிண்ட்ல மட்டுந்தான் ரொம்ப வலிக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூட்டுகளில் வந்து வலி ஒரு மூட்டில் தான் வந்து உங்களுக்கு மொதல் வந்து மூட்டு வலினா வர ஆரம்பிக்கும் மூட்டு தேய்மானம் இல்லை எலும்பு நகர்ந்து இருக்கிறது பெட்டலா வந்து தேய்மானம் இல்லை நகர்ந்து அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு வயதுனால வந்து வயது டீஜெனரேட்டிவ் டிசீஸ்னால வரும் ஆனால் வந்து ரொமட்டாய்ட் அத்திரிட்டிஸ் அப்படி கிடையாது ஒரு ஜாயிண்டில் வந்துச்சுன்னா அதே போல் இன்னொரு ஜாயிண்ட்லேயே சேம் ஜாயிண்டில் வந்து வர ஆரம்பிக்கும் மூட்டு வலி அப்படி கிடையாது ஒரே ஒரு ஒரு கால் தான் வலிக்கும்ல ரைட் ஆர் லெஃப்ட் ஏதோ ஒரு ஜாயிண்டில் தான் வந்து முதல் வலிக்க ஆரம்பிக்கும் அவங்களே வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காம அந்த காலை வந்து தாங்கி தாங்கி நடக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது தான் இன்னொரு மூட்டுக்கும் முனங்கால் மூட்டுக்கும் வந்து வலி வந்து வர ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம பாடியோட வெயிட் வந்து இந்த முணங்கால் தான் வந்து தாங்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால என்ன ஆகுனா ஒரு மூட்டோ ஒரு மூட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இன்னொரு மூட்டில் வந்து பாரத்தை போட்டு அதை வந்து தாங்கி தாங்கி நடக்கிறதுனால தான் இன்னொரு மூட்லேயும் வள வர ஆரம்பிக்கும் மொதல் வந்து நம்ம மூட்டு வலின்னு ஆரம்பிக்கும் ஒரு ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் நம்ம எலும்பு தேய்மானம் ஒரு மூட்டில் தான் வரும் ஆனால் வந்து ரொமட்டாய்ட் பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ஜாயிண்ட் அப்படின்னா ஒரு ரைட் ஹேண்டில் வந்து நம்ம மணிக்கட்டு வந்து வலிக்குதுன்னு பார்த்தோன்னா சேம் அதே டைமில் வந்து இந்த ஜாயிண்ட்டும் வந்து இந்த எடது இடது பக்கமும் வந்து வலிக்கும் ஒரே ஒரே டைமில் ரெண்டு ஜாயிண்ட்ஸுமே வந்து வலிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்லேருந்து எல்லா ஜாயின்ஸ் ஸ்மால் ஜாயிண்ட்ஸ்லேருந்து சிறு சிறு மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டு வரைக்கும் அப்படி தொடர்ந்து நாள்பட நாள்பட என்ன ஆகும்னா வலி வந்து எல்லா ஜாயின்ஸ்குமே வந்து வர ஆரம்பிச்சிடும் அதுதான் வந்து ரொமட்டாய்டு அத்திரிட்டிஸோட மெயின் வந்து ஜாயின்ஸோட பெயினாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களோடது வந்து எப்படி இருக்கும்னா காலையில் வந்து அவங்களால வந்து எந்திரிக்கவே முடியாது எல்லா ஜாயின்ஸுமே வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சிடும் அதே போல் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் கை கால்களை வந்து மடக்கவே முடியாது அதே போல் கால்களை வந்து தரையில் வந்து வைக்கவே முடியாது குத்துற மாதிரி இருக்கும் வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து வந்து கால்கள் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடும் அதாவது நம்ம வந்து கட்டை பண கட்டையில் எப்படி நடக்கிற மாதிரி கால்கள் எல்லாம் வந்து கட்டையில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி உணர்வு இருக்குமோ அதே போல் நம்மளுக்கு வந்து கை கால்கள் வந்து இருக்க ஆரம்பிக்கும் நம்மளால எப்பயுமே வந்து ஒரு லூப்ரிகேஷன் நம்மளோட இது வந்து அசைவு இருந்தால் தான் நம்ம காலையில் இருந்து நார்மலாக வந்து காலை கீழே வச்சு நடக்கிறதாகட்டும் அடுத்தது வேலை செய்கிறதாகட்டும் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து காலையில் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால அவங்களால காய் கால் கை கைகளை வந்து நீட்டவே முடியாது அதே போல் ரொம்ப நாள் ரொம்ப நாள் ரொமட்டாய்டு ஆத்திரைட்டிஸ் வந்து நீங்கள் இருந்தவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களோட கை விரல்கள் அந்த மூட்டு வலிக்குன்னு சொல்லியிருந்த பார்த்தீங்களா ஃபிங்கர்ஸ் சிறு சிறு மூட்டுகள் எல்லாம் வலிக்கும் போது அந்த மூட்டு வலி அதிகமாகி என்ன ஆகும்னா அவங்க அந்த விரலோட மூட்டு ஒவ்வொரு மூட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் ஷேப்பில் வந்து மாற ஆரம்பிச்சிடும் அதே போல் அவங்களுக்கு வலியும் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும் கைகள் வந்து ரொம்ப வந்து ஸ்டிஃப்னஸ்ஸாகவே நம்மளுக்கு காலையில் தான் வந்து முத எடுத்தோடனே வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆக பார்த்தீங்கன்னா டே டைம்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிரும் அதே போல் எப்படி இந்த டிசீஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முடக்குவாதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லுவாங்க அதாவது நம்ம பாடியில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தான் இந்த நோயை வந்து வர ஆரம்பிக்கும் ஆட்டோனா தன்னைத்தானே வந்து என்ன பண்ணும்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும் வெளியில இருந்து வர ஃபாரின் பாடிஸ் அதாவது எதிரி செல்களை வந்து அழைச்சி நம்மளை வந்து பாதுகாக்கணும் இந்த ஆன்டி பாடிஸ் வந்து நம்ம நல்ல செல்கள் வந்து நம்ம உடம்புல இருக்க நல்ல இம்யூன் செல்கள் வந்து எதிர்த்து போராடணும் ஆனால் வந்து இது என்ன பண்ணும்னா த இருக்கிற ஓன் செல்ஸையே வந்து எதிரின்னு நினச்சிட்டு ஒன்று வந்து ஒன்றோட ஒன்று வந்து கொல்ல ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன ஆகும்னா நிறையா செல்ஸ் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் என்ன ஆகும்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து பாடியில் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆகட்டும் ரெட் பிளட்ஸ் ஆக செல்ஸ் ஆகட்டும் அது குறிப்பிட்ட அளவு வந்து இருக்கணும் கண்டிப்பாக அதோட அளவு வந்து நார்மல் ரேஞ்சில் வந்து இருக்கணும் அது குறையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிசீஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அதே தான் சேம் ப்ராசஸ் தான் நம்ம செல்ஸ் எல்லாமே வந்து ஒன்று ஒன்று தானே வந்து கொல்ல ஆரம்பிச்சு கம்மியாகிறதுனால என்ன ஆகும்னா நம்ம பாடியில வந்து நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து தானே தானே தானாகவே வந்து உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால வர நோய் தான் வந்து நம்மளுக்கு ரொமட்டாய்டு ஆத்திரிட்டிவ்ஸே நம்ம பாடியில் வந்து குறிப்பிட்ட அதாவது இம்யூன் இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் டெவலப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இப்போ ரொமட்டாய்டு ஆத்தரிட்டிவ்ஸே நம்மளுக்கு அஃபெக்டாக இருந்தால் கூட அது வந்து லேட்டாக வந்து அதோட சிம்டம்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும் லைட்டாக ஒவ்வொரு ஜாயின்ஸில் தான் வரும் அதே போல் தொடர்ந்து கொஞ்ச நாள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சில ஜாயின்ஸில் மட்டும்தான் வலி இருக்கும் தொடர்ந்து ஆனால் வந்து இது சீக்கிரமாக அந்த வந்து செல் டெஸ்ட்ராய் ஆகுறது வந்து செல் குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஜாயின்ஸோட பெயின் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சின்ன சின்ன ஜாயின்ஸில் இப்போ ஆரம்பிக்கிறது வந்து தொடர்ந்து வந்து அடுத்த பெரிய பெரிய ஜாயின்ஸ் உடனே உடனே வந்து வலிக்க ஆரம்பிக்கும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் அதனால தான் வந்து நம்ம உடம்புல வந்து எப்பயுமே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கரெக்டா இருக்கும்போது போது இது எல்லாத்தையுமே வந்து தவிர்த்தலாம் காலர் லைன்ல இருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க யாருக்கா கேக்குறீங்க இந்த கேள்வி எனக்காக தான் உங்க வயது சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா சொல்லுங்கம்மா ஆ என் வயசு வயசு ஆகுது மேடம் சரிம்மா ஓகேம்மா இன்ஃப்ளமேஷன் திக் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா பன்னெண்டு எம்எம் இருக்கு ஓகேம்மா நார்மலா இருக்கா ஆஹ் நார்மலா தான் இருந்தது மேடம் ரெண்டு மாசமா வந்து இருபத்தி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஊத்திக்கிட்டேன் சரிம்மா ஓகே பெயின் ஏதாச்சும் இருக்கா ஆஹா பெயின் எல்லாம் இல்லை சரி ஓகே நார்மலா தான் இருக்கு ஓகேம்மா அது கொஞ்சம் எனக்கு உணவு முறையில ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எண்டோமெட்ரியம் திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் டு லெவன் எம்எம் அதாவது ஒம்பது டு பதினோரு எம்எம் தான் இருக்கணும் உங்களுக்கு டுவெல் இருக்குன்னு சொல்றீங்க ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை ஸோ அந்த எண்டோமெட்ரியம் திக்னிங் வந்து அதிகமாக இருக்கும் போது என்னாகும்னா இந்த மாதிரி சீக்கிரம் பீரியட்ஸ் வரது ஆகட்டும் அதே போல பீரியட்ஸ்ல வந்து நம்ம என்டோமெட்ரியம் திக்னிங்னாலே வந்து நம்ம உள் சுவரோட திக்னிங்கை தான் சொல்லுவோம் அதாவது யுட்ரஸோட உள் திக்னிங் தான் வந்து என்டோமெட்ரியம் சொல்லுவாங்க அந்த உள்தோலை அது வந்து உறிஞ்சிட்டு வரும்போது தான் அந்த மாதிரியான சீக்கிரம் பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அது வந்து திக்காக இருக்கும்போது அது வந்து நிறைய வந்து உதிர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி வரும் அது நார்மல் தான் குறைச்சிடலாமா நம்ம ஃபுட்லேயே குறைச்சிடலாம் நிறைய மாதுளம்பழம் நிறையா சாப்பிடுங்க சாப்பிடும்போது வந்து ஜூஸாக சாப்பிடாதீங்க அந்த கொட்டையோடு சேர்த்து நல்லா மென்று சாப்பிடுங்க அதே போல் அந்த மாதுளம்பழத்தோடு நம்ம தோலை உரித்தோட அந்த வெள்ளை தோல் இருக்கும் தெரியுமா

எங்க பாட்டிக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஆகுதுங்க ரெண்டு வருஷமாவே அவங்களுக்கு முடக்கவாதம் பிரச்சனை இருக்கு இந்த மூட்டு கிட்டதான் பயங்கரமா வீங்கி வலி இருக்குன்னு சொல்றாங்க சரியா நடக்க முடியல சரிம்மா ஓகேம்மா எந்த எங்க மூட்டுல ரொம்ப அதிகமா வலி இருக்குமா லெஃப்ட் பக்கம் தான் வலி ஜாஸ்தியா இருக்குன்றாங்க ஆனா ரெண்டு மூட்டுமே வலி இருக்கு உங்களுக்கு சரிம்மா ஓகே வேற மூட்டு மூட்டுல வலி இருக்கா

அந்த துணியை வச்சு கட்டிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து இந்த வீக்கம் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் நேர ஒரு முறை ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம்மா ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம் ஓகே டாக்டர் இப்போ வந்து ரிமோட்டட் ஆர்த்தரைட்டிஸ் பற்றி பேசியிருந்தோம் இதுக்கு முன்னாடி காலர் கூட அவங்க பாட்டிக்கு மூட்டுவலி வலி பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் இதுக்கான பிரத்யேகமான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் கொடுக்குறீங்க கண்டிப்பாக இப்போ வந்து ரொமோட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்து நார்மலாக வந்து இந்த ஏஜுக்கு தான் வரும்னு கிடையாது எல்லா ஏஜுக்குமே இப்போ வந்து வர ஆரம்பித்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் நம்ம வந்து பிரித்தோன்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் வந்து நிறையா வந்து ரொமட்டோட அத்திரிட்டிஸ் வருது கண்டிப்பாக வந்து எல்லா ஏஜுக்குமே வருது இப்போ வந்து சின்ன இருந்து பன்னெண்டு வயசு குழந்தைங்களிலேருந்து எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னு பார்த்தோம்னா முன்னே சொன்ன மாதிரி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம பாடியில் போதுமான அளவு சத்து இல்லாதனால தான் வந்து அந்த மாதிரியான நோய்களே வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எங்க ஆர்ஜிஆர் மருத்துவமனையில மெயினா வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பெயினுக்கு மட்டும்தான் ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரி பெயின் கிலோ டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கும் போது அப்ப மட்டும்தான் அந்த பெயின் வந்து கம்மியாகும் திரும்பி வந்து பெயின் வந்து தானா வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ அப் எங்கள் மருத்துவமனையில் பார்த்தோன்னா அந்த பெயின் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுற மாதிரியான மருந்துகள் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம் உங்களை செக் பண்ணிட்டு மொதல் எத்தனை மாத கால அளவு வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து உங்களை பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மருந்தாகட்டும் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ வந்து இப்போ ரொமட்டோய்ட் அத்தாரிட்டிஸ் இருக்குன்னா உங்களோட மொதல் ஆரிய ஃபேக்டர் செக் பண்ணணும் அது கண்டிப்பாக வந்து பத்து கீழே இருக்கணும் அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் வந்து செக் பண்ணணும் அந்த ப்ரோட்டீனோட லவ் அளவு வந்து அதிகமாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெயின் வந்து மூட்டுகளில் வலிக்கிறது வீக்கம் இதெல்லாம் வந்து தானாக ஆரம்பிச்சிரும் ஸோ அதான் அதனால அதோட லெவலும் வந்து நம்மளுக்கு வந்து டென் கீழே இருக்கணும் அதே போல் இஎஸ்ஆர் லெவலும் நம்ம வந்து பார்ப்போம் எத் எர்த்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க அதோட லெவலும் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இது மூணுத்தையும் செக் பண்ணும்போது என்னென்னா நம்மளுக்கு வந்து ரொமட்டேட் ஆத்தாரிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான உணவுகள் வந்து கொடு உணவுகள் ஆகட்டும் வீட்டில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே சொல்லும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருந்துகளும் எழுதி தரும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்புறம் மசாஜ்களும் சொல்லிட்டு எல்லாமே வந்து எழுதி கொடுப்பாங்க தொடர்ந்து நீங்கள் பண்ணும் போது என்ன ஆகும்னா மூட்டுகள் வந்து பலம் பெற்று அதே போல் நம்ம பாடியில் உள்ள இம்யூன் சிஸ்டமும் வந்து டெவலப் ஆகி அந்த வீக்கம் வலி எல்லாம் தானாகவே வந்து ரெடியூஸ் ஆகிருச்சு இருக்காங்க வணக்கம் டாக்டர் கால் வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க நான் பக்குவத்துக்கு பதிலா சரிமா யார்கா கேக்குறீங்க இங்க கேக்குறேன் உங்க வயது சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்க சொல்லுங்கம்மா கமலா गावதா சரிமா சொல்லுங்கம்மா என்ன 45 வயசு பாலத்துல வந்து வெடிப்பா இருக்கு. எவ்வளவு நாளா இருக்குமா? 8 மாசமா இருக்கு. சேரிமா வலி இருக்கா? வலி இருக்கு நடக்க முடியல. அரிப்பு அதிகமா இருக்கு. சேரிமா அதுல இருந்து ஏதாச்சும் நீர் கசிவு ஏதாவது வருதாமா? இல்ல மேம். அப்படியே ரத்தகாசரி மாதிரி வெடிப்பா இருக்கு. இது வெடிப்பு அப்படியே அந்த மேம். சேரிமா அந்த ஸ்கின் ஏதாச்சும் பாதம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கா ஆமா எரிச்சலா இருக்கு சரிம்மா ஓகே என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து சில நேரத்து ஸ்கின் லேயர் வந்து அப்படியே சேர்ந்து சேர்ந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும் திக்காக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அது பாலை மாதிரி வெடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து ரத்த கசிவுகள் கூட வந்து வர ஆரம்பிக்கும் வீட்டில் வந்து அருகம்புல் கிடச்சிச்சின்னா என்ன பண்ணிக்கோங்க அதை தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா காய்ச்சிட்டு வாங்க காய்ச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க அதை வந்து நைட் தூங்கும் போது டெய்லி போட்டுட்டு வாங்க கால் வெடிப்பில் வந்து போட்டுட்டு வாங்க அந்த வெடிப்பு தானாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் சரியாமா ஓகேமா தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஸோ ரொம்ப சிம்பிளான எளிமையான ஒரு டிப் கொடுத்துருக்கீங்க டாக்டர் மிக்க நன்றி நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் கால் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க

கைங்கால அப்படியே விரிச்சுக்கிறீங்க மண்டை ஒரு சைடு ரைட் சைடுனா அப்படியே விரிச்சுக்கிற மண்டையும் விரிச்சுக்கிறீங்களா இப்ப பீரியட் பீரியட் டைதுல மட்டும் ஹலோ கேக்குறீங்க சொல்லுங்கம்மா இந்த பீரியட் டைதுல இருந்து பாஸ்ட் டே என்ன அப்படியே வய வயதுனா பயங்கரமா ஆடி வயது வலிக்குதுங்க சரிம்மா ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி தலை சுத்துற மாதிரி ஆயிடுதுங்க கைங்கால எல்லாம் ஜாஸ்தியா விரிச்சுக்கிறது என்னதுனால அப்படி ஆகுதுன்னு கேக்கப்பட சொல்லுங்க சரிம்மா ஓகே உங்க வயது என்னன்னு சொல்லீங்கம்மா 32ங்க நான் பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா வருதா

ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்டான் வந்து ரெண்டும் இருக்கும் அது வந்து மாறி மாறி ஒவ்வொரு முறையும் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் நம்ம ஈஸ்டோஜன் இருக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரீஎட்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் அடுத்தது அந்த ப்ரீஎட்ஸ் முடிஞ்சு நார்மலாக வந்து அந்த ஓவிலேஷன் டே அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அந்த திரும்பி வந்து புரொஜஸ்டான்ல இருந்து மாறும் போது ஒவ்வொரு முறையும் வந்து உங்களுக்கு சுழற்சி வந்து மாறிட்டே இருக்கும்ல நம்ம ஓவம் வெடிச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு அதை வந்து பாதுகாக்கிறது அடுத்தது வெளியில தள்ளுறது இதெல்லாம் வந்து நார்மலா வந்து மெட்டபாலிசம் நடந்துட்டே இருக்கும் போது ஒவ்வொரு ஹார்மோனோட சுழற்சி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுழற்சி வந்து மாறும் போது என்ன ஆகும்னா டக்குன்னு அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகும் போது நம்ம பாடியில வந்து அதோட மாற்றங்கள் வந்து வெளியில வந்து நார்மலா இந்த மாதிரி சில பேருக்கு என்ன ஆகும்னா மயக்கம் வர மாதிரி இருக்கும் தலை சுத்தம் சில பேருக்கு அந்த நாய்ஸ் வாமிட் வர மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும் அதே போல சில பேருக்கு வந்து செஸ்ட் பிரஸ்ட் வந்து வலிக்கிற மாதிரியான உணர்வுகள் கூட இருக்கும் அதே போல அடி வயித்துல வந்து லைட்டா வந்து வலி இருக்கும் அந்த மாதிரியான வலி உடம்பு டயர்ட்னஸ் அதே போல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்ப பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த கை கால்கள் எல்லாமே வந்து கொடைய ஆரம்பிக்கும் வலிக்கும் நல்லா உருட்டுற மாதிரி வலி இருக்கும் இதெல்லாமே பார்த்தோம்னா நம்ம அந்த ஹார்மோன்ஸ் வந்து மாறி மாறி சுழற்சி நடக்கும் போது வர சிம்டம்ஸ் அது வந்து நார்மல் தான் ஒன்றும் பயப்பட தேவையில்லமா நல்லா ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடும் போது அதெல்லாமே வந்து நம்ம சரி கட்டிடலாம் நம்ம நார்மலாக வந்து பீரியட்ஸ் வந்து இப்போ வலி இருக்கு நம்ம பீரியட்ஸ் டெய்லி ஒவ்வொரு நாளும் வந்து வரும்போது மொதல் மூணு நாள் வந்து காலையிலேயே நீங்கள் வந்து வெந்தய ஊற வச்சு குடிச்சிட்டு வரலாம் அது வந்து அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பெயின்ல இருந்து இந்த மாதிரி மாதிரியான இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடும் பெயினை வந்து ரிலீஸ் பண்ணிவிடும் அதே போல் நம்ம வந்து தொடர்ந்து நல்லா வந்து அயன் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான உணவுகள் நிறையா எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரியான சென்சேஷனெல்லாம் அந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம உணவு முறையிலே எடுத்துக்கும் போது இதெல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிடலாம் நார்மலாக ப்ரீட்ஸ் இருக்கும்போது நம்ம எக்கு சாப்பிட்லாம் அதே போல் நல்லெண்ணெய் குடிக்கலாம் முன்னாடி ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க அந்த காலத்தில் வந்து பிரியட்ஸ் வந்தா தனியா வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா சாப்பாடும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னு பார்த்தோம்னா அந்த வந்து யுட்ரஸ் வந்து மொதல் மெனா மொதல் மொதல் முத ஏஜென்டன் பண்ணும் வந்து யூட்ரஸ் வந்து பலப்படுத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு உளுந்து உளுந்து நிறையா சேர்ந்த உணவு உணவு பதார்த்தம் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதில் என்ன இருக்குன்னா கால்சியம் வந்து நிறையா இருக்கும் அதே போல் அயன் இன்க்ரீஸ் ஆன ஃபுட்ஸ் எல்லாம் வந்து முட்டை ஆகட்டும் முட்டை வந்து நம்ம யுட்ரஸை வந்து நல்லா வந்து பலப்படுத்தும் அதே போல் நல்லெண்ணும் குடிக்க சொல்லுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரியட்ஸ் அப்போ உங்களுக்கு அந்த ப்ரீயட்ஸோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு பெயின்ல வந்து பாதுகாக்கும் அதுக்கு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியான உணவுகள் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த காலத்தில் யாருமே வந்து அது பின்பற்றதே இல்லை ஸோ அதனால இந்த மாதிரியான வழி ஆகட்டும் உங்களுக்கு சிம்டம்ஸ் ஆகட்டும் நிறையவே வந்து தெரிய ஆரம்பிட்டு ஸோ இது நல்லா நீங்கள் சாப்பிடும் போது ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிடும் போது இது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கலாம் அதே போல் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால்தான் ஸோ நார்மல் தான் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் கால்

முப்பத்தி நாலு வயசுல டெலிவரி ஆச்சு ஒரு அஞ்சு வருஷமாவே எனக்கு இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி மாதிரி லைட்டா இருந்தது அதை நான் மஞ்சள் அந்த மாதிரி போட்டுருந்தேன் அப்புறம் எவ்வளவு இங்கிலீஷ் மெடிசன் இங்கிலீஷ் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டோம் எனக்கு பெரிய ஆகல இன்னும் அதிகமாயிட்டே தான் வருது உடம்பு ஃபுல்லா வராப்புல இருக்கு செவிசதுலாம் உதிராப்புலயும் இருக்கு சரிமா ஆஃப்டர் டெலிவரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சா ஆமா சரி அரிப்பு ஏதாச்சும் இருக்காமா அரிப்பு அதிகமாவே இருக்கு நைட்டு தூங்கவே முடியல

என்ன பண்ணுங்க வீட்டில் வந்து மிளகு இருந்துச்சுன்னா நல்லா இடிச்சு கஷாயம் பண்ணி குடிச்சுட்டு வாங்க எப்போதும் அந்த அவங்களுக்கு அரிப்பு இருக்குதுன்னு சொன்னீங்களே அதிகமாக பரவ ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்களே அது எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் அதே போல் நேராக ஒரு முறை ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனை டி நகர் பிரான்ச்லேயும் வந்து நேராக நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கலாம் பரிசோதனை பண்ணிட்டு நீங்கள் வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த சொரியாசிஸ் நார்மலாவே வந்து சரியாக ஆரம்பிச்சிரும் இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு தலைமுறையாவே வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இயற்கை மூலிகை வைத்தியம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மெயினா வந்து உங்களுக்கு அந்த சொரியாசிஸ் ஆகட்டும் ஆஸ்துமா ஆகட்டும் உங்களுக்கு முடக்குவாதமாகட்டும் இதுக்கெல்லாம் வந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த நார்மலாவே நிறைய பேஷன்ட்ஸ் வந்து இதில் இருந்து விடுபட்டு வந்திருக்காங்க எல்லாருக்குமே வந்து நார்மலா சரியாயிடுச்சு அதே போல் நிறைய பேருக்கு இன்னொன்னு என்ன பயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ போயிடுச்சு திரும்பி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பயம் இருக்குது கண்டிப்பாக வராது ஏன்னா வந்து இப்போ நாங்கள் கொடுக்குற மருந்துகள் வந்து ஃபுல்லாக வந்து ஹெர்பல் தான் ஸோ அதை எடுத்துக்கும் போது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது உள்ளுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மருந்துகள் தான் கொடுப்போம் ஸோ அதனால் சரியாயிடுச்சுனாலும் கண்டிப்பாக திரும்பி வந்து வராது ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம் டாக்டர் ஆன் கால் ஓகே ஓகே டாக்டர் இப்போ வந்து ரிமோட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ வாட் இஸ் ஆல் அபவுட் வர்மா ட்ரீட்மெண்ட் அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்போ வந்து ரொமோட்டாய்டு ஆர்த்திரிட்டிஸ்க்கு மெயினாக வந்து ரொமோட்டாய்டு ஆர்த்திரிட்டிஸ் அண்ட் ஆஸ்ட்ரியோ ஆர்த்திரிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஐபிஏ வச்சுருக்கோம் தாங்கியே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஒரு ஐந்து டு ஏழு நாட்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம் உங்கள் காலையிலேருந்து உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் மெயின் அங்கே தங்கியிருக்கிறதுக்கு நார்மலாகவே காரணம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மசாஜ் கொடுக்க ஆரம்பிப்போம் தெரப்பீஸ் ஆகட்டும் மசாஜ் கொடுக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மசாஜ் ஒவ்வொரு முறையும் கொடுக்க கொடுக்க அந்த பெயின் இப்போ ரொமடாய்டு அத்திரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா வந்து வீக்கம் இருக்கும் ஒவ்வொரு மூட்டுகளையுமே வழியை தாண்டி வீக்கமும் இருக்கும் ஸோ வந்து உங்களால் டாலரேட் பண்ணவே முடியாது நடக்கிறதுக்கே வந்து கூணிட்டு இப்போ இப்போ நார்மலாக ஜாயின்ஸில் நம்ம முனங்காலில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதே போல் இடுப்பு ஷோல்டர்லலாம் வந்துருச்சுன்னா நம்ம உடம்பே வந்து கூண ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு வந்து நம்ம முடக்க ஆரம்பிச்சிரும் முடக்கவாதம் எல்லாமே வந்து ஸோ அதுக்கு வந்து தனியாக வந்து சிகிச்சை கொடுத்துட்டுருக்கோம் டெய்லி வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு மசாஜ் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு போயிட்டே இருக்கும் அந்த மசாஜ் கொடுக்கும்போது என்னாகும்னா அந்த வீக்கம் வீக்கம் குறையிற மாதிரியான உங்களுக்கு மசாஜ் ஆகட்டும் தெரப்பீஸ் ஆகட்டும் கொடுக்கும் கொடுக்கும்போது என்னாகும்னா அந்த வீக்கம் குறைஞ்சி அதே போல் எலும்புகளும் வந்து உங்களுக்கு வந்து பலப்படுத்தும் இப்போ வந்து உங்களுக்கு ஆஸ்டியூ ஆத்தரிட்டிஸ்ஸே இருக்குனாலும் சில பேருக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கும் அதாவது ரெண்டு எலும்புகளும் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டு என்ன நடுவில் இருக்கிற டிஸ்க்கு வந்து பல்ஜ் ஆகிடும் வீக்கம் ஆகிடும் அது என்னாகுன்னா வீங்கி நடுவில் உள்ள டிஸ்க் வீங்கி என்ன பண்ணுவோம் பக்கத்தில் உள்ள நரம்புகளை போய் அழுத்த ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து பெயின் வந்து அதிகமாக வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதால் மசாஜ் பண்ணும் போது என்ன ஆகுனா ரெண்டு எலும்புகள் வந்து தளர ஆரம்பிச்சு உங்களுக்கு நார்மலாகவே வந்து டிஸ்க் வந்துட்டு உங்களுக்கு வீங்ன வீக்கம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சு ஸோ அந்த பெயின் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஸோ அதனால் ஒவ்வொரு மசாஜும் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா நார்மலாகவே வந்து எலும்பு தேய்மானமாகட்டும் எலும்பு வந்து இறுகி இருக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் அதே போலதான் தான் எடுக்கும் நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து மசாஜ் கொடுக்கும்போது அதோடு சேர்த்து மருந்துகளும் எடுக்கும் போது நார்மலாகவே வந்து அது சரியாக ஆரம்பிச்சிடும் ஓகே எந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மசாஜ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க டாக்டர் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா பேஷண்ட்டுக்குமே அந்த ரொமட்டாய்டு ஆர்த்திரிட்டிஸ் உள்ள எல்லா பேஷண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஆரிய ஃபேக்டர் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மசாஜ் கொடுப்போம் அதே போல முத வந்து நம்ம வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு கோலன் தெரப்பி வந்து கொடுக்க ஆரம்பிப்போம் அந்த வந்து வயிற்றில் உள்ள கேஸ் ஆகட்டும் இப்ப மலம் வந்து ரொம்ப நாளாக போகாம அப்படியே இருந்துப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கேஸ் ஃபார்மாக வச்சிருப்போம் வயிறு ஃபுல்லா கேஸ் எங்க போகும் வ போக வழி இல்லாம தான் போகும் அந்த மாதிரி தேவையற்ற வாய்வு ஆகட்டும் அடுத்தது வந்து நீர் ஆகட்டும் மலம் ஆகட்டும் ரிலீஸ் பண்ற மாதிரியான மொதல் எடுத்தோன்னே வந்து கோலன் தெரப்பி கொடுப்போம் அதுலயே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல தூக்கம் வருது வயிறு வந்து ரிலாக்ஸா இருக்கு வயிறு ஊதல் இருந்துச்சு எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடுச்சு அதே போல பாத்தீங்கன்னா கேஸ் ட்ரபிள் ரொம்ப நாளா இருந்துச்சு எனக்கு இப்பதான் வந்து அது எல்லாமே வயிறு வந்து நிம்மதியா இருக்கு அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அதே போல மலம் வந்து நிறைய நிறைய நாள் சில பேர் நிறைய நாள் நால் நாள் கூட சில பேர் போகாம இருப்பாங்க போகாம இருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து கோலன் தெரப்பி அதாவது பெருங்குடல் சிகிச்சை பண்ணும் போது அது நார்மலாவே வயிற்றில் உள்ள கழிவுகள் எல்லாமே வந்து போச்சுனாலே உங்களுக்கு வந்து பாடியே வந்து ஃப்ரீயா இருக்கும் ரிலாக்ஸா இருக்கும் நிறைய பேர் வந்து இது சொல்லிருக்காங்க இது பண்ணிட்டு இதுவே வந்து எங்களுக்கு நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மசாஜ் வந்து ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் தேவையான மசாஜ் வந்து பண்ண ஆரம்பம் இப்போ வந்து முட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜான் வசதியிலேருந்து இப்போ வந்து கடி வசதி நம்ம பேக்குக்கு வந்து கடி வசதி அந்த மாதிரி ஒவ்வொரு மூட்டுக்கும் தேவையான மசாஜ் வந்து பண்ண ஆரம்பம் மசாஜ் ஆகட்டும் தெரப்பி ஆகட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டீம் தெரப்பி கூட பண்ணுவோம் அந்த ஸ்டீம் தெரப்பி பண்ணும்போது என்ன ஆகுனா நம்ம பாடியில உள்ள ஸ்கின்ல உள்ள அந்த கழிவு நீர்கள் என்ன ஆகும்னா வெளியாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து நல்லா வந்து பூஸ்டப் கொடுக்க ஆரம்பிக்கும் அதே போல உடம்புக்கும் வந்து அந்த தேவற்ற நீர் வந்து வெளியே ஆகும் போதே வீக்கம் இதெல்லாமே வந்து முடக்குவாதம் பேஷண்ட்டுக்கு டெய்லி வந்து ஸ்டீம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ என்ன ஆகும்னா இந்த வீக்கம் இருந்தா கூட அந்த ஜாயின்ஸில் வந்து வீக்கம் இருந்தா கூட அந்த வீக்கத்தில் வந்து இந்த நீரை வந்து வெளியில் அகற்றும் போது அது நார்மலாகவே வந்து இந்த வீக்கம் சரிய ஆரம்பிக்கும் அதே போல் மசாஜ் கொடுக்க கொடுக்க அந்த பெயின் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிடும் அதே போல் உங்களுக்கு மருந்தும் ஒரு மூன்று மாத கால விட்டு எவ்வளோ அவங்களுக்கு நோய் நோய்க்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணும் போது அது நார்மலாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் சூப்பர் டாக்டர் காலர் லைனில் இருக்காங்க பேசிட்டு வந்துலாம் வணக்கம் டாக்டர் ஆன் கால் ஹலோ வணக்கம் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

அதே போல் அது அதோட பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் அதில் வந்து உங்களுக்கு சிறிது தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து சைனஸ் ப்ராப்ளம் எது இருந்தாலுமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் அதே போல் டெய்லி சொன்ன மாதிரி வேது பிடிச்சிட்டு வாங்க மூக்கடைப்பு எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும் காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம் ஓகே டாக்டர் இப்போ இப்போது ரொமேட்டோட ஆர்த்தரைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிட்டோம் இந்த மாதிரியான பேஷன்ஸ் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த ப்ராப்ளம்லேருந்து ரெக்கவர் ஆகி வரதுக்காக இருக்கட்டும் என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா உணவு முறை வந்து நம்ம நார்மலாகவே வந்து முடக்கத்தான் அப்படின்னு சொல்லும் போது முடக்கை அகற்றும் முடக்கத்தான் பேர் வந்ததே பார்த்தீங்கன்னா அந்த முடக்கை வந்து அகற்றுறதுனால தான் வந்து முடக்கு அறுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேரே வந்துச்சு நார்மலாக வந்து இந்த முடக்குவாதம் உள்ள பேஷண்ட்ஸ் வந்து எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம் இங்கே வந்து தோசையில் ஆகட்டும் தோசையில் வந்து நம்ம அரைச்சி போட்டு கூட சாப்பிடலாம் அதே போல் பொரியல் ஆகட்டும் எல்லாமே வந்து செய்யும் போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த முடக்கை வந்து நல்லாவே வந்து அகட்ட ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ண ஆக ஆரம்பிக்கும் அதே போல முடக்குவாதம் உள்ள பேஷண்ட்ஸ்லாம் எல்லா ஜாயின்ஸ்லையும் மெயினாக வந்து பெயின் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து இது சரி பண்ணும் அதே போல் இப்போ வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே இது மாதிரி லைட்டாக சிம்டம்ஸ் ஆரம்பிக்குது இல்லை ஆரிய ஃபேக்ட்ரு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி போதே இதை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஆரிய ஃபேக்டரோட லெவலும் வந்து கம்மியாகும் அதே போல் உங்களுக்கு அந்த பெயின் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும் மெயினாக வந்து இது வந்து மெயினாக வந்து ரொமட்டோட்டா அத்தாரிட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணால் நல்லா வந்து பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும் அதே போல் நம்ம பாடியில் வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுனால தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வந்து வர ஆரம்பிங்கிறது சொல்லுவோம் அதுக்கேற்ற மாதிரியான உணவுகள் வெளியில் வந்து பேக்கட் ஐட்டம் ஆகட்டும் ஜங்க் ஃபுட்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு வீட்டில் வந்து நல்ல காய்கறி கீரைகள் இந்த மாதிரி சாப்பிடும் போது அவங்க நார்மலாகவே வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் சின் சின்ன குழந்தைகளை நம்ம வந்து இந்த மாதிரியான கீரைகள் ஆகட்டும் இதெல்லாத்தையும் கொடுத்து வளர்க்கும் போது என்ன ஆகும்னா நம்ம பெரிய பிள்ளையாகி இந்த மாதிரியான நோய்கள் நம்ம வந்து தத்த கொள்ளலாம் அஹ் அதே போல நம்ம வந்து வெளியில இந்த மாதிரியான மைதா ஐட்டங்கள் இந்த மாதிரி மைதா உணவு ஆகட்டும் அதே போல மத்த உணவு உணவு வெளியில சாப்பிடுறது இந்த மாதிரியான அஹ் இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது இப்போ வெளியில் வந்து எல்லாருமே வந்து சோடா உப்பு அஜின மொட்டை இதெல்லாமே வந்து கலப்பாங்க இதெல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து அப்போ நம்மளுக்கு வந்து தெரியாது அதோடய சிம்டம்ஸ் வந்து ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து சின்ன சின்னதாக சேர்ந்துட்டே தான் வரும் பிற்காலத்தில் தான் வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து வர ஆரம்பிச்சிட்டே இருக்கும் இப்போ வந்து எல்லாருக்குமே முன்னாடியே சொன்ன மாதிரி சுகர் ஆகட்டும் பிபி ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து தேர்ட்டி இயர்ஸில் டுவெண்ட்டி இயர்ஸ்லேயே வந்து எல்லாருக்குமே வந்து வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான உணவுகள் வந்து அதே போல் நம்ம லேடிஸ் வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து நிறையா சாப்பிடும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு தெரியாட்டி கூட குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான அதிக ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்றது உங்களுக்கு வந்து துரித உணவுகள் இந்த மாதிரி பேக்ட் ஐட்டம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இதெல்லாத்தையும் தவிர்க்கும் போது நம்ம தலைமுறையை மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையும் வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக வந்து பாதுகாக்கலாம் பாதுகாத்துக்கொள்ளலாம் அதே போல இப்போ வந்து நிறைய பேர் கேன்சர் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் கூட வர ஆரம்பிக்கு ஸோ அது எல்லாமே வந்து ஃபுட் ரிலேட்டடாக தான் வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும் இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு நல்லா ஹெல்த்தியாக காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கும் போது இதை நல்லாவே இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் தவிர்த்துக்கலாம் ஓகே டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம் இருக்காங்க வணக்கம் வணக்கம் டாக்டர் கால் மேடம் வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சீதா வயசு நாற்பத்தி ரெண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில இருந்து கூப்பிடுறேன் மேம் டாக்டர் கிட்ட பேசுங்க வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேமா சொல்லுங்கம்மா எனக்கு கொழுப்பு கட்டி மாரி தொடையில இருக்கு மேம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் சேரிமா அது வலிக்குதா ஒரு தாய் அமுக்கமோ லைட்டா வலிக்குது முன்னாடி கொஞ்சம் சின்னதா பருவம் மாரி கொஞ்சம் வளர்ந்த மாரி தான் இருக்கு மேம் எத்தனை நாளா இருக்குமா ஒரு ஒன் இயராவே இருக்கு மேம் ஒன் இயராவே இருக்கு அழுந்துனா அழு அழுந்துதா

சரிம்மா ஓகேம்மா அது நம்மளுக்கு வந்து கொழுப்பு கட்டி இருக்கும் போது வந்து லிப்போமான்னு சொல்லுவாங்க அது நம்ம வந்து கை வைக்க வேணால் தானாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் நம்ம இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஏதாச்சும் வந்து அந்த மாதிரி பண்ணும் போது அது வந்து சில நேரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் கை வைக்க தேவையில்லை அதே போல் என்ன பண்ணுங்கள் வீட்டில் சுக்கு கிடச்சிச்சின்னா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து வெந்நீர்ல கலந்து அதுல வந்து மேலே பார்த்து போட்டுட்டு வாங்க அந்த கொழுப்பு கட்டி வந்து நார்மலாகவே வந்து கரைய ஆரம்பிச்சிடும் அதே போல டெய்லி வந்து நிறைய தண்ணி குடிங்க காலையில எழுந்திரிச்ச உடனே வெந்நீர் நிறையா பருங்க அது தா தானாவே வந்து கரைய ஆரம்பிச்சிடும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் பா மா நெக்ஸ்ட் காலர் யார்னு பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம் மேம் வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க விருதம் கடலூர்மா பேரு தனலட்சுமி வயது முப்பத்தைந்து பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட கேளுங்க சொல்லுங்கம்மா தலைவலி மேம் தலை குளிச்ச மூணாவது நாள்ல இருந்து ஒன் சைடு தலைவலி வருது மேம் உச்சி மண்டோட சேர்ந்து கண்ணு சேர்த்து வலிக்குது கண்ணு வலி கண்ணு பின்னாடி வலிக்கிற மாதிரி இருக்காமா கண்ணு முன்னாடி அந்த புருவத்துல மேல இருந்து வலிக்குது மேம் சரிமா ஓகே காது பக்கங்கள் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்குதா காது பக்கம் இல்ல மேம் ஆனா தொண்டை கரகரப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு சரி எத்தனை நாளா இருக்குமா தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு வலிச்சுட்டே இருக்கு மேம் தலை குளிச்சாவே வலிக்க ஆரம்பிச்சிருக்கு சரிமா இது என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம மைக்ரைன் சொல்லுவோம் அதே தலை குளிச்சா ஒழுங்காக தோட்ட மாட்டாங்க அந்த மாதிரியான வலி வந்து வர ஆரம்பிச்சிடும் அதே போல் அவங்க பசி பசி எடுத்தா கூட தலைவலி ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து சில பேருக்கு லைட்டு சவுண்டு கேட்டால் கூட தலைவலி ஆரம்பிக்கும் சளி பிடிச்சா கூட இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் ஒரு தலை மட்டும் ஒரு தலை பக்கம் மட்டும் வலிக்க ஆரம்பிக்கும் அந்த மைக்ரைன் சொல்லுவோம் மொத்த தலைவலின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு காலையிலே வலியை வர ஆரம்பிச்சோம் சில பேருக்கு எவ்ரி ஈவினிங் வந்து கண்டிப்பாக வந்து தொடர ஆரம்பிச்சிடும் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வானலில் வந்து வெறும் துணியை வச்சுட்டு சூடு பண்ணி அதை வந்து தலையில் வந்து வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அந்த தலை குளிச்சுட்டு இறங்கின நீர் எல்லாமே வந்து மூக்கு வழியாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சுனாலே நீர் வந்து ரிலீஸ் ஆச்சுனாலே வந்து உங்களுக்கு தலைவலி எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் அதே போல் வேலை வலிக்கு வந்து சாப்பிடுங்க கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க டெய்லி நைட்டு வந்து பால்ல வந்து ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுட்டு பால்ல கலந்து டெய்லி நைட்டு சாப்பிட்டுட்டு வாங்க சாப்பிட்ட பிறகு தூங்கும்போது சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பா அந்த ஒத்தத்தலைவலி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும்மா தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் ஆன் கால் ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சரி சார் உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோன்ல பேசுங்க உங்க சந்தேகத்தை டாக்டர் டாக்டர்கிட்ட கேளுங்க சொல்லுங்க சார் மேடம் வீட்ல ஜாரமாக அடிக்கடி ஈவினிங் போய் நேர்க்காங்க சரி சார் ஓகே எவ்வளவு நைட் என்ன மேடம் இதுக்கு மேல ஏதாவது சுகர் ஏதாவது டெஸ்ட் பண்ணீங்களா சார் இல்ல மேடம் எல்லாம் செக் பண்ணிட்டே எதுவும் சுகர் கிடையாது சரி ஓகே இதாச்சு ஒரு 6 மாசமா அப்படி தான் இருக்கு நைட்ல தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பகல் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒரு 8 தடவை 9 தடவை நைட்ல எல்லாம் ஏந்து போறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி சார் ஓகே இப்போ பின்புறம் அதாவது பேக் சைடு ஏதாச்சும் வலி இருக்குற மாதிரி இருக்கா அது இந்த இந்த பட்டாக்ஸ் வந்து ஒரே அனலா இருக்கிற மாதிரின்னு சொல்லி ஒரு மாதிரி அனலாவே இருக்கிற மாதிரி சரி அதெல்லாம் கூட செக் பண்ணோம் சரி பின்புறம் எதுவும் வலி இல்லையா சார் இல்ல மரம் சரி ஓகே அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதே போல முன்புறம் ஏதாச்சும் வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கா அடி வயிற்றுல அதுவும் இல்ல மேடம் சரி அதுவும் இல்ல ஸ்கேன் கூட எடுத்து பார்த்தோம் அழுக்குதா தங்கி இருக்குது அப்படின்றாங்க சரி ஓகே இப்போ நார்மலாக வந்து நம்மளுக்கு வந்து கேஸ் அதிகமானா கூட இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது வயிற்றுல போய் அந்த நீர் பைய போய் அடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போம்போது என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக ஆகும்னா அந்த பையில வந்து உங்களுக்கு வந்து யூரின் வந்து வர ஆரம்பிச்சுட்டே இருக்கும் நைட்டு வந்து நிறையா டைம் போக ஆரம்பிக்கும் அதே போல் சுகர் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப நாள் ஆச்சுன்னா திரும்பி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நைட் வந்து மொதல் சிம்டம்ஸே வந்து நிறையா வந்து யூரின் போக ஆரம்பிக்கும் அதே போல் சில பேருக்கு என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி பின்புறம் எரிச்சல் இருக்கும் பாதை எரிச்சல் இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ் வரது கூட ப்ரீ ப்ரீ டயாபெட்டிக்ஸ் ஸ்டேஜ் கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் கண்டிப்பாக வந்து இது பார்த்து செக் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக சரியாயிடும் சரிங்களா சார் தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக்டர் இன்னைக்கு டாக்டர் ஒன் காலர் நேர்கள் கேட்டு நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க ஈஸியான வீட்டில் ஃபாலோ பண்ணுற மாதிரியான எளிய மருத்துவ குறிப்புகள் எங்களுக்காக கொடுத்தீங்க மிக்க நன்றி நன்றி என்ன நேர்கள் இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம் இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்